ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்காங்க. அதாவது களத்தில் இறங்கியிருக்கு மீண்டும் கரூர் கேங் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. அதாவது கடைகளை மூடுவதாக பார் ஓனர்கள் மிரட்டப்படுகின்றனர். தற்போது ஒரு பேட்டி நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம், தமிழ்நாட்டில் மேலும் 500 பார்கள் வந்து மூடப்படுவதாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு. இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் டீட்டெயிலாகவே சொல்லியிருக்காரு. 10 லட்ச ரூபா கொடுத்தா தான் உன்னுடைய பாரை நீ வந்து கண்டினியூ பண்ண முடியும், இல்லைனா மூடும் பட்டியலில் உன்னுடைய பார்களை கொண்டு வந்துடுவோம். 50 லட்சம் முதல் 2 கோடி வரை பார் ஓனர்கள் வந்து முதலீடு செஞ்சுருக்காங்க. ஆனால் இவர்கள் வந்து 10 லட்சம் கொடு 5 லட்சம் கொடுன்னு பார் ஓனர்களை மிரட்டி கரூர் கேங் வந்து இல்லாத அட்ராசிட்டிலாம் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து, ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவலை சவுக்கு சங்கர் அவர்கள் கொடுத்துருக்காங்க. இது வந்து அதிர்ச்சியூட்டும் தகவல் இல்லை, ஏன்னா இது இதுக்கு முன்னாடியே நடந்தது தான். தற்போது இந்த ரைடு நடந்ததுனால கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ரைடு முடிஞ்ச உடனே மீண்டும் வந்து அவங்க வந்து அவங்களுடைய வேலையை காட்டிகிட்ருக்காங்க. இதை தான் சவுக்கு சங்கர் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் இன்னொரு தகவலையுமே வெளியிட்டிருக்காங்க. தமிழக அரசிடம் மத்திய அரசு ஒரு அறிக்கை ஒன்று கேட்டிருக்காங்க. போன வேலைக்கிழமை கேட்டாங்க, ஆனால் இப்போது வரைக்கும் 1 வாரம் ஆக போகுது, இன்னும் தமிழக அரசு பதில் கொடுக்கவே இல்லை. அதாவது என்ன அறிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர்கள் வீடு, உறவினர்கள் வீடு மற்றும் அவருக்கு தெரிந்தவர்கள் வீடு எல்லா வீட்லேயும் சோதனை பண்ணாங்க. சோதனை செய்தபோது அங்கு வருமான வரி சோதனை அதிகாரிகள் மீது தாக்குதல், அவர்களுடைய வாகனங்கள்லாம் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டது. அங்கு நடந்த சம்பவங்கள் என்ன நடந்தது அப்படின்னு அது தொடர்பாக ஒரு முழு அறிக்கையை வந்து தமிழக அரசிடம் மத்திய அரசு வந்து கேட்டிருந்தது போன வேலைக்கிழமை. ஆனால் இப்போது வரைக்கும் தமிழக அரசு அதுக்கு ரிப்ளைவும் பண்ணலை. இவங்க ஒழுங்காக அதை கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணாங்களா இல்லை அதுக்கு அறிக்கையெல்லாம் ரெடி பண்ணாங்களாம் கூட தெரியல. என்ன நடந்தது கரூரில், என்ன நடந்தது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே அவங்க செஞ்சுருக்காங்களா இல்லை அதை ரெடி பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. இந்த நிலையில் சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழக அரசு வந்து ரீப்ளை பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.